வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன விக்கிரகங்கள் பார்க்க போறோம் பொதுவா வந்து வீட்டுக்கு இப்ப நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அதுலயும் என்னன்னா சின்ன சைஸ்ல இருந்தா போதும் எங்க பூஜை ரூம் வந்து ரொம்ப சின்னதுதான் ஆனா எனக்கு அழகா அழுத்தம் திருத்தமா சாமி சிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்பவே உபயோகமா இருக்கும் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் இப்போ நாம பாக்குற இந்த ஒவ்வொரு விக்கிரகத்துக்குமே தனித்தனி ரோவே இருக்கு அவ்வளோ நிறைய இருந்தாலும் புதுசாக வந்திருக்கு சின்னதாக உங்களுக்கு வந்து வந்திருக்கிறதுனால எடுத்து காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இது பொதுவாகவே வீடு அப்படின்னா விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி விக்கிரகம் எல்லாருமே வாங்கி வைப்பாங்க ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு விநாயகர் தான் பார்க்க போகிறோம் விநாயகரும் லக்ஷ்மியும் ஒரே அளவில் ஒரே பீடத்தில் இருக்கக்கூடியது தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப நல்லா அழகாக சின்ன விக்கிரகமாக இருந்தாலும் நல்லா திருத்தமாக இருக்கக்கூடிய விக்கிரகம் இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு டு மூணு இன்ச்சு தான் இதோட உயரம் அது மாதிரி வளம்புரி விநாயகர் இப்போது நாம் சமீபத்தில் ஒரு கோவிலுக்கு கொடுத்தோம் அதாவது கோவில் விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் அதுக்கு டொனேட் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு விக்கிரகம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க முந்நூறு நானூறு பீஸ் அந்த மாதிரி எல்லாம் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி கிஃப்ட்டு பர்பஸ்க்காக வாங்கக்கூடியதுக்கு இந்த மாதிரி விநாயகர் ரொம்ப அழகாக இருக்கும் வளம்புரி விநாயகர் ரொம்ப சின்ன சைஸில் ஒரு ரெண்டு இன்ச்சு உயரத்தில் அழகாக அழுத்தம் திருத்தமாக இருக்கக்கூடிய விநாயகர் அது மாதிரி பாத்தீங்கன்னா துர்கை துர்கை அம்மனும் ரொம்ப சின்ன சைஸ் சிம்ம துர்கை ரொம்ப சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா இந்த விக்கிரகம் நம்ம அழகா எடுத்துக்கலாம் நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயுமே வரும் அது மாதிரி பாலாம்பிகை வந்து இப்ப நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க அவங்கள்லேயுமே நம்ம கிட்ட இப்ப வந்து மூணு சைஸ் அழகா குட்டி சைஸ்ல மூணு இருக்கு இதை விட பெருசு இருக்கு ஏழு இன்ச்செல்லாம் இருக்கு பாலாக்குன்னு இங்க தனி ரோவே வச்சுருக்குறோம் அதில் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த சின்ன சைஸு ரொம்ப குட்டி அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அதாவது நாலரை இன்ச்சு வரைக்கும் மூணு மூன்றரை நாலரை வரைக்கும் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் லக்ஷ்மி விநாயகர் வந்து நிறைய பேர் கிஃப்ட்டுக்காகவும் சரி அவங்க வீட்டில் வச்சு வழிபடுறதுக்காகவும் சரி ஆஃபீஸில் டேபிளில் அவங்க முன்னாடியே வச்சுக்கிறதுக்காகவும் வாங்குகிறாங்க ஸோ இதுவும் அதுவும் இது வந்து ரொம்ப நேச்சுரலாக அழகாக லோட்டஸ் பீடத்தில் தாமரை பீடத்தில் வர்றது ரொம்பவே அழகாக இருக்குது திருப்பதி பெருமாள் நிறைய சைஸ் இருக்கு திருப்பதி பெருமாளுக்கு பெரிய ரோவே இருக்கு அப்படின்னா கூட இந்த சைஸ் இப்ப புதுசா வந்திருக்கு நாலு இன்ச்சு உயரத்துல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மர் நாலரை டு அஞ்சு இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் நத் லக்ஷ்மி நரசிம்மர் நிறைய பேர் இப்ப கேட்டு வாங்குறாங்க அன்னபூரணி அன்னபூரணி வந்து இப்ப நிறைய பேர் கிச்சன்ல அன்னபூரணிக்குன்னு தனியா ஒரு இடம் ஒதுக்கி அது முன்னாடி ஒரு விளக்கேத்தி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க ஒரு சில பேர் வச்சு எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது அளவுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க கிச்சனில் ஸோ அப்படி வைக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த அன்னபூரணி ரொம்ப ஆப்டாக இருக்கும் இதை விட பெரிய விக்கிரகமும் நம்மக்கிட்ட இருக்குது கஜலட்சுமி அப்படின்னாலே வெற்றியின் நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க கஜலக்ஷ்மி ரெண்டு சைஸில் இப்போ அவைலபிள் இருக்குது இந்த கஜலட்சுமி வச்சு விளக்கெல்லாம் செஞ்சு வாங்குகிறாங்க நாங்களும் செஞ்சு கொடுத்துருப்போம் அந்த பதிவுமே உங்களுக்கு காமிச்சிருந்தோம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற கஜலட்சுமி நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு உயரத்தில் முன்னாடி கஜலட்சுமி தனியாக கிடைக்காது பட் இப்போவும் தனித்தனியாகவே கிடைக்கிது துர்க்கை அப்படின்னாலே நம்ம வந்து சிம்ம துர்க்கை தான் பார்ப்போம் இது வந்து புளி மேலே அமர்ந்திருக்கக்கூடிய துர்க்கை ரொம்ப அழகாக அந்த புளியுமே அவ்வளோ நேச்சுரலாக செஞ்சுருப்பாங்க அஞ்சு இன்ச்சு இருக்கக்கூடிய துர்கை அம்மன் லக்ஷ்மி ஹயக்ரீவர் கல்விக்கு அதிபதி ஹயக்ரீவர் வந்து நிறைய பேர் குழந்தை யார் வீட்டிலெல்லாம் எல்லாம் இருக்கோ அவங்க வீட்டிலெல்லாம் எல்லாம் ஹயகிரீவர் வாங்கிட்டு போய் வச்சு வழிபடுறாங்க அந்த வகையில இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது நாலரை இன்ச்சு உயரத்துல இருக்கிற கூடிய ஹயகிரீவர் விட சின்ன ஹயகிரீவரும் இருக்காரு இதை விட பெரிய ஹயகிரீவரும் இருக்காரு ரொம்ப அழகா கிருஷ்ணா மரத்துக்கு கீழே நேச்சுரலா நிக்கிற மாதிரி அந்த மரத்துக்கு மேல ஒரு மயில் நின்னுட்டு இருக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய கிருஷ்ணா கிஃப்ட்டுக்காகவும் சரி நம்ம வீட்டுக்காகவும் சரி அழகாக இதை வந்து வாங்கி வச்சுக்கலாம் நாம் இன்னைக்கு பார்த்த இந்த விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஈஸியாக ஆர்டர் பண்ணலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோல இருந்தே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய விளக்கு கடை ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணில நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் பண்ணுற கால் மெசேஜ் எல்லாத்துக்குமே உடனே உடனே ஆன்சர் கிடைக்கும் அந்த டைமில் பண்ணுறதுக்கு மறுநாள் காலையில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்